தார்ல வந்து ஒவ்வொரு கலர் இருக்கு, ஒவ்வொரு கலர்லுமே அதனுடைய வெப்பநிலை கண்டிப்பாக மாறத்தான் செய்யும். உதாரணத்துக்கு ஓ டைப் ஸ்டார், பி டைப் ஸ்டார், ஏ டைப் ஸ்டார், எஃப் டைப், ஜி டைப், கே டைப், எம் டைப் அப்படின்னு சொல்லிட்டு 7 வகையில நம்ம ஸ்டாரை பிரிச்சிருக்கோம். ரொம்பவே வெப்பநிலை கம்மியான ஒரு நட்சத்திரம் அப்படின்னா எம் டைப் ஸ்டார் தான். இது வந்து ரெட் கலர்ல இருக்கும், வெப்பநிலை வந்து 3000 செல்சியஸ் கொண்ட ஒரு நட்சத்திரமா இருக்கும். உதாரணத்துக்கு பெட்டல்கியூஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார் எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து கே டைப் ஸ்டார் இருக்கு, இது ஆரஞ்சு கலர்ல இருக்கும், வெப்பநிலை வந்து 4000 செல்சியஸ் இருக்கும். அதே மாதிரி உதாரணத்துக்கு அல்டிபாரன் அப்படின்ற ஒரு ஸ்டார் எடுத்துக்கலாம், வந்து நம்மால் அதாவது ஜி டைப் ஸ்டார், எல்லோ ஒயிட் கலரில் இருப்பார், அதாங்க நம்ம சூரியனை தான் சொல்கிறேன். வெப்பநிலை வந்து 5300 செல்சியஸ் கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கும். எஃப் டைப் ஸ்டார், இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், வெப்பநிலை வந்து 6500 செல்சியஸ் கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரிசியான் ஏ அப்படின்ற ஸ்டார் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏ டைப் ஸ்டார் இருக்கும், இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ப்ளூஸ் ஒயிட் கலரில் இருக்கும், வெப்பநிலை வந்து 8500 செல்சியஸ் கொண்ட ஒரு நட்சத்திரமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சீரியஸ் ஏ அப்படின்ற ஸ்டார் எடுத்துக்கலாம். இது பி டைப் ஸ்டார், இது வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூஸ் ஒயிட் கலர்ல வந்து இருக்கும், 20000 செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட ஒரு நட்சத்திரமா இருக்கும். உதாரணத்துக்கு ரீகல் அப்படின்ற ஸ்டார் எடுத்துக்கலாம். இப்போ சொல்லக்கூடிய நட்சத்திரம் தான் ரொம்பவே வெப்பநிலை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கும், அதாங்க ஓ டைப் ஸ்டார். என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டைப் இருக்கும், 54000 ஃபாரன்ஹீட் இருக்கும், செல்சியஸில் சொன்னோம் அப்படின்னா 30000 செல்சியஸ். உதாரணத்துக்கு என்ன ஸ்டார் எடுத்துக்கலாம், ஜீட்டா பப்பீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார், இதை வேறொரு நேம் கூட சொல்கிறாங்க நேவோஸ் அப்படின்ற ஸ்டார்.